நேயர்களே, இது உங்கள் அனுஷம் ஆர்விசேகர். இந்த காணொளியில் இன்றைய தினம் மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோவிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பத்துமலை 10 கேவ்ஸ் என்பது மலேசியாவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு குகை கோயிலாகும். சுண்ணாம்பு குன்றுகளில் இயற்கையாக அமைந்த குகையில் இந்த கோயில் அமைந்துள்ளது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து 13 கிலோமீட்டர் வடக்கே கோம்பாக் மாவட்டத்தில் உள்ளது. இந்த குகை கோயிலில் உள்ளே பல குகைகள் உள்ளன. சுண்ணாம்பு குன்றுகளுக்கு அருகில் செல்லும் 10 ஆற்றின், அதாவது 10 ஒரு ஆற்றின் பெயர், அந்த 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 பெயரிலிருந்து தான் பத்துமலை என்ற சொல் வந்தது. இங்குள்ள சுண்ணாம்பு குன்றுகள் சுமார் 40,000 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது. இதற்காக தோற்றுவிக்கப்பட்ட இந்த கோவில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதாவது இந்த தைப்பூச திருவிழால என்ன சிறப்புனா, சீனர்கள் பெருமளவில் கலந்துப்பாங்க, மலேசியர்கள் மலாய் என்று சொல்லுவோமே அவர்கள் எல்லாம் பெருமளவிலே கலந்து கொள்வார்கள், இந்திய வம்சாவளியினர் பெருமளவிலே கலந்து கொள்வார்கள். மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த மலையை நாம் 672 படிகளை கடந்து மேலே செல்ல வேண்டும். ஒரு காலத்திலே ஓர் ஒற்றையடி பாதையிலே சென்று மலையில் உச்சியில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்த காலம் மாறி இன்று உலக அளவில் மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறது இந்த பத்துமலை திருக்கோயில். பத்துமலை சிகரத்தில் இருக்கும் முருகப்பெருமானை சன்னிதானத்தை அடைய 272 படிகளை ஏறி செல்ல வேண்டும். கோலாலம்பூரில் புகழ்பெற்று விளங்கிய கே தம்புசாமி பிள்ளை என்னும் செல்வந்தரால் 1981 இந்த பத்துமலை கோயில் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் பழமையான கோயில் இது. 1892 பத்துமலையில் முதல் தைப்பூச விழா நடைபெற்றது. பத்துமலையில் முருகப்பெருமானுக்கு இந்த கோயில் அர்ப்பணம் செய்யப்பட்டது. அதற்கு முன்னர் 1890 தம்புசாமி பிள்ளை தமிழகத்திலிருந்து, அதாவது தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சென்ற தம்புசாமி பிள்ளை அங்கு வணிகம் செய்தார். அந்த வணிகத்தில் ஈட்டிய பெரும் பொருளை கொண்டு இவர் கோலாலம்பூரில் முதல் முதலாக ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலை தோற்றுவித்தார். 1892 பத்துமலையில் குகை கோயிலை கட்டி ஸ்ரீ சுப்பிரமணிய சாய முருகன் சிலையை நிலைநாட்டினார். 1892 இருந்து பத்துமலையில் தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1920 குகை கோயிலுக்கு செல்ல மரக்கட்டைகளான 272 படிக்கட்டுகள் கட்டப்பட்டன. குகை கோயில் 100 மீட்டர் உயரத்தில் இருக்குது. தரைத்தளத்திலிருந்து 100 மீட்டர் உயரத்தில் அந்த மலையில் இருக்கு. உலகிலே உயரமான முருகன் சிலை இந்த பத்துமலையில் கோயில் இருக்கின்ற தங்க சிலையான முருகன் சிலை ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பிரசித்தம். இந்த உலகிலே உயரமான முருகன் சிலை பத்துமலையில் தான் உள்ளது. இதன் உயரம் 42.7 மீட்டர், அதாவது 140 அடி உயரம். சாதம் 1 அடி 2 அல்ல, 140 அடி. இதனை உருவாக்குவதற்காக 3 ஆண்டுகள் பிடித்தன. கட்டுமான செலவு அந்த காலத்தில் 25 லட்சம் மலேசிய ரிங்கிட், மலேசிய ரிங்கிட்ல வந்து 25 லட்சம் ரிங்கிட் செலவு பண்ணி கட்டினாங்க. 2006 ஜனவரி மாதம் புனித திறப்பு விழா, அதாவது கும்பாபிஷேகம் செய்தார்கள் மறுபடியும் 2006. இந்த சிலையின் திறப்பு விழாவின் போது அதற்கு 15,000 ரிங்கிட் மதிப்பிலான சாமந்தி பூ மாலை கட்டப்பட்டது, சூட்டப்பட்டது. 15,000 ரிங்கிட்டுங்கிறது கிட்டத்தட்ட பெரிய ஒரு தொகை. அமெரிக்க மலேசியன் பணம் வந்து ரிங்கிட்னு சொல்லுவாங்க. அந்த 15,000 செலவு பண்ணி ஒரு பெரிய மாலை, சாமந்தி மாலை அந்த முருகன் சிலைக்கு போடப்பட்டது. இந்த மாலை சுமார் 1 டன் எடை இருக்கும். அதனால் பழுதூக்கும் இயந்திரத்தின் உதவியோடு, புல்டோசர் உதவியோடு அந்த மாலையை முருகப்பெருமானுக்கு அணிவித்தார்கள். இந்த மலேசிய சாதனை, பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் கோயிலில் ஓவியத்தில் கின்னஸ் கலை ஓவியத்தை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சிலை ஏற்கனவே மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த முருகன் சிலை வந்து 142 அடி இருக்கிற சிலையை உருவாக்குவதற்காக 1550 கன மீட்டர் சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க. 250 டன் எக்கு கம்பிகள் யூஸ் பண்ணாங்க. தாய்லாந்துலேருந்து, பக்கத்தில் இருக்கிற தாய்லாந்துலேருந்து 300 லிட்டர் தங்க கலவையை வரவழைத்து அது மேல் தங்க மூலாம் பூசப்பட்டது.
வேல், இந்த வேல் வந்து மிக பிரசித்தம். இந்த கோயில் இருக்கிற வேல் மிக பிரசித்தம், ரொம்ப பிரபலம். மலேசியாவில 10 மலையில் சிறிய கோயில் வேல் மாதிரி ஒரு உருவம் கற்பார்வையில் தருவதை கண்ட ஒரு தமிழ் பக்தர், என்ன செய்தார், முதல் முதல் அங்க போகும்போது ஒரு சிறிய குகையில வேல் மாதிரி ஒரு கற்பாறையில ஒரு ஒரு உருவம் தெரிவதை பார்த்தார். அதனால அதை வந்து வழிபட்டார். முருகனே இங்க வந்து இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கற்பாறையில ஒரு ஒரு கம்பியை நிறுவி ஒரு குச்சியை சொருகி அதை வழிபட்டு வந்தார். பிறகு உலோகத்திலான வேல் நிறுவப்பட்டு முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டது என்றார்கள். இந்த தமிழகத்திலிருந்து நாகப்பட்டினத்திற்கு அருகில் உள்ள திருமலைராயன்பட்டினம் காரைக்கால்கிட்ட இருக்கு. இந்த அதுல சேர்ந்து இந்த காயோராகனம் பிள்ளை மலேசியாவில் குடியேறி நிறைய சம்பாதிச்சார். அவருக்கு வந்து வியாபாரத்துல செல்வம் கொட்டி இருக்கு. அதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த வரம் என்று எண்ணி அவர் இறைவனுக்கே திருப்பி அர்ப்பணிச்சிருக்கிறாரு. கோலாலம்பூர்ல மகா மாரியம்மன் கோயில் கட்டியிருக்காரு, பத்துமலையில முருகன் கோயில் கட்டியிருக்காரு. இவர் தான் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை இறை பணிகளுக்காக செலவிட்டு வந்திருக்கிறார். கோலாலம்பூரில் மாரியம்மன் கோயில் கோட்டு மலைக்கு பக்கத்துல விநாயகர் ஆலயம் போன்றவற்றையெல்லாம் இவர் கட்டி வச்சிருக்காரு. இவர் 1890-91 ஆண்டுகளிலே பத்துமலை முருகப்பெருமானுக்கு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். இல்ல இந்த பத்துமலையில் என்ன சிறப்புனா நிறைய சீனர்கள் வருவாருங்க. சீனர்கள் வந்து வழிபடுறாங்க, காவடி எடுக்கிறாங்க, முள் காவடி கூட எடுக்கிறாங்க, பால் காவடி எடுக்குவாங்க. இந்த தைப்பூசத்தை வந்து முருகனுக்கு வந்து தைப்பூசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா குடங்குடமாக பால் குடமாக முருகனுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். மலேசியால இருக்கின்ற பக்கத்துல சிங்கப்பூர்ல இருக்கின்ற தமிழர்கள், இந்திய வம்சாவளியர்கள், சீனர்கள், மலாயர்கள் இவர்கள் எல்லாருமே அங்கு காணலாம். அன்றைய தினம் முருகனுக்கு உந்ததாக பொருத்தப்படும் நாட்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள், கிருத்திகை, தைப்பூசம், மாசத்துல பூசம், விசாக நட்சத்திரம் போன்ற நட்சத்திரம் வருகின்ற நாளில் இங்கு முருகனுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படுகிறது. இங்கு வருடந்தோறும் தை மாதம் வரும் தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த தைப்பூச விழாவில் இந்துக்கள் தவிர சீனர்கள் மற்றும் மற்ற மதத்தினர் பலரும் கலந்து புனித நீர் ஆற்றில் நீராடிவிட்டு தமிழ் கடவுளான முருகனை வழிபட்டு நேர்த்தி கடன் செலுத்துவார்கள். இங்கு அழகு குத்துதல், பால் குடம் எடுத்துதல், காவடி எடுத்துதல் போன்ற பலவிதமான நேர்த்தி கடன்கள் இன்றும் இங்கு தமிழர்களால், இந்திய வம்சாவளியினால், சீனர்களால், மலையாளக்காரர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் இங்கு தமிழர்களை தவிர சீனர்கள் மற்றும் பிற மதத்தை சார்ந்தவர்கள் முருகனுக்கு வேண்டிக் கொள்வது, நேர்த்தி கடன் செலுத்துவது, அதாவது முள் காவடி எடுத்து அழகு குத்தி பால் குடம் எடுக்கிறாங்க, அழகு குத்தின்னு கூட சீனர்கள் எடுக்கிறாங்க, இங்க முருகனை வேண்டிக் கொள்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது முருகன் அப்படியே ஒரு பிரமிப்பா இருக்கும். சீனர்கள் இந்த அளவுக்கு செய்கிறாங்க, நம்ம தமிழர்கள் வந்து மிக பிரமிப்பா இருக்கும். இந்தியா வம்சத்துல நம்ம பிரமிப்பட வைக்கும் முருகன் சீனர்கள் அந்த அளவுக்கு முருகன் மேல் பக்தி கொண்டிருக்கிறார்கள். மலையக்காரர்கள் இந்த என்ற இஸ்லாம் இவர்கள் வந்து இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் இவர்களை வந்து வழிபடுவதில்லை. ஆனாலும் இந்த கோயிலை மிகப்பெரிய முருகன் என்ற சிலையும் பார்த்து விட்டு சுற்றுலா வந்து பார்த்து வியந்து பார்க்கின்றார்கள். அவர்கள் ஒருவர் இருவர் வந்து வழிபட்டும் செல்லுகிறார்கள். ஆகவே இந்த பத்துமலை முருகன் கோயில் மிகச்சிறந்த ஒரு மத ஒற்றுமைக்கு ஒரு அடையாளம். நாம் அனைவரும் முருகனின் அருளால் இந்த நீங்கள் எல்லாம் நான் வந்து மலேசியா வந்து ஜோதிட மாநாட்டுக்கு சென்றிருந்தேன். அப்போது தத்துவ சாமிகள் தலைமையிலே அந்த மாநாடு என்னுடைய குருநாதர் முருகு ராஜேந்திரனுடன் சென்றிருந்தேன். அங்கு 1-2 மாதங்கள் தங்கியிருந்தோம் நாங்கள். அங்கு எங்களுக்கு தமிழர்கள் எல்லாம் அருமையாக வரவேற்பு அளித்தார்கள். எங்கள் நாங்கள் பல இடங்களிலே பல கோயில்களிலே அங்கு மலேசியா இருக்கிற கோயிலில் சென்று உரையாற்றியிருக்கின்றோம். அதையெல்லாம் அந்த விருந்தோன்பு பண்பை நாங்கள் என்றுமே மறக்க முடியாது. மலேசியர்கள் தமிழர்கள் மலேசியாவில் வசிக்கும் தமிழர்களின் பன்மையை நாங்கள் என்றும் மறக்க முடியாது என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை கண்டதற்கு மிகவும் நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். அப்பொழுதுதான் நான் இடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும், உடனடியாக வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனுஷம் ஆர்.வி.சேகர்.